என் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி நல்லா திட்டமிட்டு திங்கிங், அதாவது யோசனை செய்யக்கூடிய திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு வேலை பார்க்கணும். இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு வார்த்தை உண்டு இங்கிலீஷில், புத்தின்னு சொல்லலாம், புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க. கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டுன்னு ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது இருந்தால் தான் வேலையில் நம்ம பணி வாழ்க்கையாக மாற்றி முன்னுக்கு வர முடியும். அதை பொறுத்து தான் நமக்கு சம்பளமும் அமையும், சம்பளம் பொறுத்து தான் வாழ்க்கை தரும். இது சொல்லும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு பெட்ரோல் பங்க்கில் உட்காண்டிருந்தேன். அந்த பெட்ரோல் பங்க்கு ஒரு மேனேஜர், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட். ஒரு நாளைக்கு அந்த அசிஸ்டன்ட் கேட்டார் அந்த பெட்ரோல் பங்க் மேனேஜரை, என்ன சார் ரெண்டு பேரும் ஒரே பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறோம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே பஸ்ஸில் வரோம், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பஸ் டிக்கெட்டு ஒன்று தான், உங்கள் குழந்தையும் என்னுடைய குழந்தைகளும் ஒரே பள்ளிக்கூடம் தான் படிக்கிறாங்க, வாழ்க்கையில் அனைத்துமே நம்ம ரெண்டு பேருக்குமே ஈக்குவலண்ட்டு தான். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு மாத்திரம் என்ன சார் அதிகமான சம்பளம், எனக்கு குறைவான சம்பளம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மேனேஜரு கொஞ்சம் இரு சொல்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறார். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போயிருக்கோம். அந்த மேனேஜர் அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, அதோ ஒன்று நிற்குது பாரு ஒரு லாரி, அந்த லாரியில் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வான்றார். இவர் ஓடி போய் அந்த லாரியில் ஏதோ கேட்குறாரு. கேட்டு வந்து, சார் அது அரிசியா சார் அப்படின்றாரு. ஓஹோ சரி, ஏம்பா அது பச்சரிசியா புழுங்கரிசியான்னு கேட்டிங்களா? ஐயோ கேட்கல சார், போய் கேட்டு வா அப்படின்றாரு. நேராக போகிறாரு, மறுபடியும் ஓடி வந்து இறக்கி இறக்க, சார் பச்சரிசியா சார் அப்படின்றாரு. சரி, அது விற்கிறதுக்கா இல்லை வந்து வியாபாரத்துக்கு எடுத்துன்னு போகிறாங்களா? இப்போ அரிசி வாங்கிக்கலாமா அவங்கள்ட்ட? கேட்டியா? என்ன சார், போய் கேட்டு வாங்க அப்படின்ட்டு ஓடுறாரு. மறுபடியும் ஓடி போயிட்டு அங்கேருந்து வந்து, சார் விற்கிறதுக்கு தான் சார் அரிசியா அப்படின்றாரு மேனேஜர். சரிப்பா, மூட்டை என்ன விலை விசாரிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார், எத்தனை வாட்டி சார் போகிறது? என்னப்பா மூட்டை என்ன விலை விசாரிச்சா நீ கொஞ்சம் வாங்கிக்கலாம், நானும் கொஞ்சம் வாங்கிக்கலாமே. மறுபடியும் ஓடுறாரு. இந்த வேலைக்கு அவர் ரொம்ப டயர்டாயிட்டார். போயிட்டு ஓடி வந்து, சார் மூட்டை என்ன விலை சார் அப்படின்றாரு. சாரி ஏம்மா உனக்கு வேணும் இல்லை? ஆமாம் சார் எனக்கு வேணும். ரெண்டு மூட்டையாக வாங்கினா அதெல்லாம் கன்செஷன் கொடுப்பாங்களா? என்ன சார் இத்தனை வாட்டி சொல்கிறீங்களே, ஏன்பா ரெண்டு மூட்டை வாங்கினா கன்செஷன் தான், உனக்கும் நல்லது தானே எனக்கும்? ஆமாம் சார். மறுபடியும் ஓடுறாரு வந்துட்டு, ஆ கொடுப்பாங்களா சார், ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்றாங்க. சரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அது அநேகமாக அந்த ரோடு வழி தான் போவார், இங்கேருந்து வேறு வண்டி எடுத்துன்னு போகிறது பதில் அவரே நம்ம வீட்டில் பக்கத்தில் இறக்கிவிடுவான், கொஞ்சம் கேட்டுவான். சார் எத்தனை வாட்டி சார் ஒரு மனுஷன் ஓடுவான், என்ன தான் நீங்கள் மேனேஜர் இருந்தாலும் இப்படியே சார் வேலை வாங்குறது? உடனே அந்த மேனேஜர் சொல்கிறாரு, இந்த பார் தம்பி இங்கே தான் வித்தியாசம் இருக்குது, நாங்கள் எனக்காக போயிருந்தேனானா அந்த டிரைவர்கிட்ட இந்த கேள்வி மொத்தத்தையும் கேட்டுட்டு ஒரு குறிப்பு எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பேன் சார், நீ செய்யாதனால தான் இது உனக்கு தோணலை, அவ்வளோதான், தோணாததுனால உனக்கு அந்த சம்பளம் எனக்கு இந்த சம்பளம் அப்படின்றார். ஃபுல்லாக நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஒரு பொறுப்பு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த பொறுப்பு கொடுத்தவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம வேலையை எப்படி ஒரு இன்டெலிஜென்ட்டாக வேலை பார்க்கணும். இந்த இடத்துல தான் திங்கிங் ஸ்கில்னு சொல்லுவாங்க. திங்கிங்னா யோசனை செய்வது, ஸ்கில்னா திறமை, யோசனை செய்யக்கூடிய திறமைகள். இது எப்படி வளரும்னா நிறைய படிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, நம்ம வாங்கின டிப்ளமோ நம்ம வாங்கக்கூடிய கிராஜுவேஷன் இதெல்லாம் பத்தவே பத்தது. நிறைய புத்தகங்களை படிக்கணும், பல பேர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருந்தால் தான் நமக்கு தேவையான வாழ்க்கையில் ஒரு தரத்தை நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? நம்மளுடைய தரமான வாழ்க்கைக்கு நம்முடைய சம்பளத்தை அதிகமாக்கணும், வருவாய் அதிகமாக்கணும்னா நம்ம குவாலிட்டி ஆஃப் திங்கிங் நன்றாக இருக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.